பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். நம்ம நிறைய இடத்துக்கு பெங்களூருக்கு போகும்போதும் சரி, கோயம்புத்தூர் போகும்போதும் சரி, அதுமாதிரி வெளியூர்களுக்கு போகும்போது சார் உங்கள் ஆன்மீகத்தோடு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நிறைய விஷயங்களை சொல்கிறேன், இது அத்தனையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. அதேமாதிரி இந்த சாலகிராம மாலை, இந்த சாலகிராம மாலை வாங்கி போட்டோம், அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. நிறைய கான்சன்ட்ரேஷனுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறவா ஏராளமான பேர் இருக்கா. சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 8/3/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 24 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய திதி த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைக்கி உலக மகளிர் தினம். மகளிராக நினைக்கக்கூடியவங்க நம்ம வீட்டில் தாயாகவும் தங்கையாகவும் குழந்தையாகவும் நம்ம கூட இருந்து எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஒத்துழைக்கக்கூடியவாக இருக்கும். பெண்களை தான் சக்தின்னு சொல்லுவாங்க, பூமியை பூமி மாத்தான்னு சொல்லுவாங்க. ஆக பெண்களுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் நம்ம சொல்லியிருக்கோம். ஆக இன்றைய தினத்தில் சக்தி, சக்திக்குண்டான சிறப்பான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஆக இன்றைய தினம் 8/8 சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான மனோபக்குவங்கள் கொண்ட நாள் தான் இன்றைய தினம். இன்றைக்கி நட்சத்திரம் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். ஆக நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி சுப முகூர்த்த தினமாகவும் இருக்குது. நாளுக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்தோம். இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பரணி நட்சத்திரத்தில் 4 கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு உதவின்னு கேட்டு வரவாளுக்கு சட்டு நின்று உதவி செய்வீர்கள். அதுமாதிரி உங்களுக்கு எதேனும் உதவி வேணும்னா ரொம்ப அழகாக கிடைக்கக்கூடிய தினம். சில நேரங்கள் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுற தவிர்த்துக்கு நல்லது. ஏன்னா விடாமுயற்சி நல்லது தான், ஆனால் நடக்காத விஷயத்துக்கு முயற்சி பண்ணி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணவும் வேண்டாம். நல்லா பேசக்கூடிய நபர்கள், நல்லா பழகக்கூடிய நபர்கள், நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கு. இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடியவா, பேங்க் லோன் எதிர்பார்த்தவா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவா, ஹோம் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான நாளாக உண்டு. இந்த தினத்தில் உதவின்னு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். மேஷ ராசி என்பதற்கு சில நேரம் கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8. நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பக்திமயமான நாள். இதாக இருந்தாலும் அவனருளாலே அவன் தாழ்வன். இறைவன் இல்லாத எந்த காரியம் நடக்காது. இறைவனை வழிபட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணால் நிச்சயம் நல்ல பயன்கள் உண்டு. பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அண்மையான பலன்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான தினம் இன்று தினம். நினைச்ச காரியத்தில் வெற்றிகரமான சூழ்நிலைகள் மாறி வரும். பணவரவுகள் கூடி வரத்துக்குண்டான நாள் இன்றைய தினம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரம் யாரேனும் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்பி மற்றவாட்ட பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்கள பற்றி சொல்லக்கூடிய உங்ககிட்ட உங்களை பற்றி மற்றவங்ககிட்டையும் சொல்லுவாங்க, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சியம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, உயர்வான முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள் உண்டு, இடமாற்றம் வெற்றியை தரும். வேலை வாய்ப்பில் இருந்துருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவா, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற, எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் புதிய 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 வாய்ப்புகள் பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டிலிருந்தே ஏதேனும் டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு புதிய முயற்சிகள் லாபத்தை தரும், வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். புதிய தொழில், கூட்டு தொழிலெலாம் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதுக்குண்டான பண வரவுகளை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை.
உங்களுடைய சிந்தனையை மேலும் மேலும் அதிகரிக்க அதிகரிக்க நிச்சயம் அதுக்குண்டான பயன்கள் கிடைக்கும். பரீட்சை எழுதின வாழ்க்கு நல்ல பயன்கள் வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்த கோபங்கள் ஞாபகம்தான், சில நேரங்கள் அது என்னென்னு பார்க்காவே சட்டுன்னு கோபப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆக கோபம் சில நேரங்கள் நன்மையாகவும் இருக்கும், சில நேரங்கள் நமக்கு எதிர்த்தாகவும் இருக்கும். அதனால் யாராவது எதாவது சொல்லிட்டா, இவளை பற்றி சொல்லிட்டா, சட்டுன்னு அவள் பேரில் கோபப்படுறத தவிர்க்க, இதனால் என்ன லாபமா நஷ்டமா இதனால் என்ன அப்படிங்கிறத பார்த்து ஆராய்ந்து செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கையில் அமோகமான பலன். நீர் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை வெற்றிகள் உண்டு. ஜூஸ் ஷாப் வச்சுருக்கோம், வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கிற வாழ்க்கலாம் வியாபாரங்கள் அனுகூல்யமாக உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பட்டு திட்டம் போட்டு அந்த இடத்துக்கு போவே, சப்போஸ் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால், ஐயோ என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமே அவள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு திருப்பி வருவேல், திருப்பி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வரும், அந்த காரியங்கள் நடைபெற்றும். ஆக ஒரு காரியத்துக்கு 1-2 முறை முயற்சி பண்ணி அந்த காரியத்தை வெற்றி கொண்டு வருவேலை கூட. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, இன்பமான நாள், நிறைய விஷயங்கள்லாம் காரிய அனுகூல்யம் உண்டு. பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா, உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இமேஜினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பூர நட்சத்திரம் இருக்கிறவாளுக்கு சில காரியங்கள் ஏற்படும், அதை முயற்சி பண்ணுவா சில தடங்கல்கள் உண்டு. சில காரியங்கள் முயற்சி பண்ணுவா சில நேரங்களில் அது பேக் அடிக்கும். திருப்பி திருப்பி விடாமுயற்சி பண்ணி எப்படியோ அந்த காரியத்தை ஜெயிச்சிடல. இருந்தாலும் மன திருப்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுக்கு பிடித்த மாதிரி இப்படி இருக்கணும், உங்களுக்கு பிடித்த மாதிரி இப்படி செயல்படணும், இந்த விஷயங்களில் யதார்த்த தடங்கல்கள் அப்பப்போ ஏற்படக்கூடியதாக இருக்கும். கவலையே பட வேண்டாம், வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சிறு பிரயாணங்கள் வெற்றியை தரும். பூரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாண தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன பிரயாணங்கள் எதேனும் இருந்ததுன்னா தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எதேனும் இருந்தால் ஓரிரு நாள் கழித்து இந்த காரியத்தை பண்ணிக்கலாம். தெய்வீக வழிபாட்டோட ஒரு காரியத்தை ஆரம்பிச்சல்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், இடமாற்றம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாற்றம், சட்டுன்னு மாறுறது அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதை பற்றி ஆராய்ந்து பண்ணலாமா வேண்டாமா, இந்த இடத்த விட அது நல்ல இடமா இல்லையா அப்படின்னு யோசித்து வேலையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம், புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, இந்த தினத்தில் செல்வங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள், பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்களில் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இத்தனை நாள் கிடச்சது, இத்தனை நாள் கிடைக்கல, இத்தனை நாள் கிடைக்கணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண வரவுகள் திருப்தியாக கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டுருக்கும். வாகனம் ஓட்டின்னு இருக்கிறவா, புதுசாக கார் வாங்கியிருக்கிறவா, புதுசாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய முயற்சிகளில் இருக்கிறவா, ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கினவா, கேட்டரிங் சம்மந்தமாக தொழில் இருக்கிற, ஹோட்டல் சம்மந்தமாக வச்சுருக்கிற வாழ்க்கலாம் அமோகமான பலன்கள் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக அமைகிறதுக்குண்டான அற்புதமான தினம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு. திருமண வரன் எதிர்பார்த்த வாழ்க்கை திருமண வரன்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். நல்ல 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 நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சில நேரங்கள் காலை வேலைகளில் சில சில தடைகளாகும், கொஞ்சம் நேரத்தில் அதை மாறி ரொம்ப வேகமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வரக்கூடிய பண வரவுகள் பின்காலத்திலும் உதவிக்கு பெறக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைவான நாள் இன்றைய தினம். வேலைவாய்ப்பு தென்னவாளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், வேலை ஆட்கள் ரீதாக அந்த பிரச்சனைகள் தீரும். அரசியலில் நல்ல முன்னேற்றம், கலைத்துறையில் நல்ல வெற்றி, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபினான்ஸ் சம்பந்தமாக மணி எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பேங்க் சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற, இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாட்டு. விருச்சிகராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் பரிசுகள் வந்து குவியும். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாழ்க்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச வாழ்க்கு நல்ல நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்கள் உங்களை எதிர்த்து சில ஆட்கள் உங்களுக்கு எதிர்மறையான சில விஷயங்களை சொல்லுவாள், எதிர்மறையாக பேசுவாள்,
பல மன வருத்தங்கள் போகும். கொஞ்ச நேரத்தில் தெய்வாதீனமாக எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் கூடி வரும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் மன நிம்மதியை கொடுக்கும், மன வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் வண்டி வாகனத்தில் போகும்போது சற்று கவனம் என்பது தேவை. ஒரு முடிவெடுக்கும்போது பெற்ற வாழ்க்கையோ அது கூட இருக்க வாழ்க்கையோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெல் விஷயத்தையோ கேட்டுன்னு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்கள். ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சி ஒரு காரியத்தை பண்ணி அதில் தப்பு வந்து அதில் இறங்குறதை விட அதை முன்னமே தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வியாபாரம் அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவில் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். திருமணம் ஆகட்டும் சரி, அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்பாகட்டும் சரி, தொழிலாகட்டும் சரி, அவளுக்கு எதாவது பொருள் வாங்கி கொடுக்குறதாகும் சரி, நீங்கள் அவள் இடத்துக்கு போகிறது அவள் உங்கள் இடத்துக்கு வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலையே இல்லை சார், எனக்கு வயசாகிடுத்து, நீ யார் கொடுக்க போகிறா, நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல பொறுப்புகள் இருந்தேன், திருப்பி அதே கம்பெனியில் என்னை கூப்பிடுவாளா அப்படின்னு கேட்டவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ஆக தனுராசி என்பவாளுக்கு பூர்வீக சொத்து எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தவாளுக்கு சகோதர சகோதரி கூட இருந்து பேசி அதை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏதேனும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி என்பவர்களே முயற்சிக்கேற்ற பலன்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான தினம். நிறையா காரியங்களில் பார்த்துட்டுலாம் விடாமுயற்சி பண்ண, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள்லாம் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை ஜெயிச்சிருவேன். சில பெண்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் புகுந்த வீட்டுக்கு வந்தோடனே பிறந்த வீட்டில் சில கஷ்டங்கள் இருக்கும், அது சில வருத்தங்களை கொடுக்கும். ஐயோ நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம சகோதரி இவ்வளோ கஷ்டப்படுறாரு, சகோதரி இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இப்போ அவளுக்காக வேண்டி போய். நம்ம பெண்களுக்கு பார்த்தோன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடிய மைண்டு, இங்கேயும் பாப்பா அங்கேயும் பாப்பா ரெண்டையும் பார்த்து சிந்தித்து செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தினம். போன காரியம் வெற்றி அடையாமல் வரவே மாட்டேன்ற செயல்பாடுகளோடு செயல்படுவதில் நிச்சயம் நன்மையான காரியங்களாக இருக்கும். ரொம்ப மனசுக்கு பிடித்தவாளை சந்திக்கிறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சாஸ்தா வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே சில நேரங்கள் யதார்த்த குழப்பங்கள் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம யோசிக்கிறது நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வரும், இது சரியா இது தவறா, இது சரியா இது தவறா அப்படிங்கிற சந்தேகம் வரும். அப்படி அந்த சந்தேகத்தோடு அந்த காரியத்தை பண்ணலாமோ வேண்டாம், நிதானமாக யோசித்து செயல்படுவோம். ஒரு பேசிட்டோம், அது பேசிட்டதுக்கப்புறம் ஐயோ தவறாயிடுதே அப்படின்னு யோசிப்பேன். அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் முன்கூட்டியே ஸ்கெட்யூல் பண்ணிட்டு அந்த காரியத்தை பண்ணலன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பயன்களாக கூடி வரும். பிரயாணத்தின் பொழுது திட்டவட்டமாக எதற்காக போகிறோம், எதற்காக நம்ம போன போகிறோம், என்ன காரியத்துக்காக பேச போகிறோங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணிட்டோம்னா நல்ல பயன்கள் இருக்குது. குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லை, வெளியிலையும் பிரச்சனைகள் கிடையாது, மன திருப்திகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். முடிந்த வரைக்கும் தூர பிரயாணம் இருந்தால் தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி என்பவர்களுக்கு எதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருக்கலோ மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த காரியத்தை பண்ணலாம், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவாளுக்கு, அரசாங்க உத்தியோகத்தை வெயிட் பண்ணுறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு சாமுண்டேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே மேன்மையான நாள், பல்வேறு காரியங்கள்லாம் ரொம்ப சுலபமாக முடிச்சிடும். பிறகு கஷ்டமான விஷயத்தை எளிமையாக முடிப்பீர்கள். அந்த காரியத்தை வெற்றி பண்ணி அந்த காலத்தில் ஜெயிச்சு மன திருப்தியோடு செயல்பட்டு ஆரோக்கியமான தினமாக இன்றைய தினம். தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவில் சேமித்து வைக்கிறதுக்குண்டான பழக்கத்தை இனிமேலேருந்து தொடங்கி அதை செயல்பட்டலாம், நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பவர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். குழந்தைகளுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கவனம் என்பது தேவை. வாங்கியா போகிறா வரா, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் என்பது பார்த்துக்கிறதாக இருந்திருக்கும். வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், கலைத்துறை இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள், வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. வேலை வாய்ப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக எத்தனையோ சிரமங்கள் இருக்கும், வேலை ரீதியாக இல்லையா,
இதெல்லாம் நமக்கு முன்னே நடக்கக்கூடிய விஷயம், அதாவது பிறகு நடக்கக்கூடிய விஷயம் முந்தையே தெரிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை முன்பே கனவின் மூலமாகவோ மனதில் ஒரு சைத்தன்யம் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். ஒரு காரியம் நடக்குது, அது முன்னமே நமக்கு தெரிஞ்சு கொடுத்துனா அது எவ்வளோ ஒரு நல்லதாக இருக்கும். அதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிப்போம் இல்லையா. அந்த சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் பிரஹ்மணி ஆனந்தமூர்த்தி, பிரஹ்மணி ஆனந்தமூர்த்தி, பிரஹ்மணி ஆனந்தமூர்த்தி, பிரஹ்மணி ஆனந்தமூர்த்தி. ஆமாம், இந்த மனசு வந்து ஆனந்தமாகவும் நம்ம பிரம்மத்துவம் ஆனந்தமாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே தீக்ஷண்யமாக தெரிஞ்சிடுமா, எதிர்காலத்தில் வரக்கூடியதெல்லாம் தீக்ஷண்யமாக தெரிஞ்சிடுமா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை முடிந்த வரைக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சாயந்தர வேலைகளில், அதாவது சூரியன் மறைஞ்சு நிலவு எழுக்கக்கூடிய சந்திய வேலையில் சொல்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம்னா இது வெட்ட வெளியிலன்னு சொல்லுவாள், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய இடங்களில் வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிரஹ்மணி ஆனந்தமூர்த்திங்கிற மந்திரம் பார்த்துட்டோம்னா அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லும்போது கணக்குகள் கொண்டு வரப்படாது, நம்ம யாருன்ற விஷயத்தை மறந்து கைகள் இரண்டையும் மேல் நோக்கினவாறு வைத்து சின்முத்திரையோ அல்லது சாதாரண கைகளை மேல் நோக்கின மாதிரி வைத்து கண்களை இரண்டும் மூடி நம்மளுடைய சிந்தனைகளை முழுசாக பார்த்துட்டு அப்படின்னா நெற்றி புருவத்துக்கிட்ட வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது அற்புதமான பலன்கள், எதிர்காலத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப அழகாக மனசு ரீதியாக புரியப்படும். ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துக்கு போக போகிறோம் வேண்டான்னு மனசு சொல்லு, போனால் கூட நடக்காது. அந்த மாதிரி சில சைத்தன்யமான விஷயங்கள் இந்த மந்திரத்தின் மூலமாக நடக்கும். இன்றைக்கி சொல்லக்கூடிய அற்புதமான இந்த மந்திரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சொன்ன ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களாக இருக்கும். இது ரொம்ப உபயோகரமான ஒரு மந்திரம். ஆக மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்யர். வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.